வணக்கங்க, நான் பிரிட்டோராஜ் பேசுறேன். படியான விவசாயிகள் வந்து பல்வேறு கேள்விகளை வந்து இந்த செம்மரம் வளர்ப்பு பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பொதுவாக அந்த செம்மரம்னா என்ன அப்படின்னா, செம்மரம்ங்கிறது ஒரு சாதாரண காட்டு மரம், சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து முக்கியத்துவம், அதாவது பயங்கரமான பயந்த முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேப்ப மரம் மாதிரி, புங்க மரம் மாதிரி ஒரு சாதாரண மரம், காட்டு மரம், சரிங்களா? அவ்வளோதான். அந்த மரங்களை நீங்கள் எந்த விதமாக வளர்ப்பீங்களோ அது மாதிரியே தான் இதையும் வளர்க்கலாம். மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்த இரண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, அது வந்து என்ன இடைவெளியில் வளர்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. 8 அடி வளர்க்கலாம், 8x8 போடலாமா, இல்லை 10x10 போடலாமா அப்படின்னு. அதாவது பொதுவாக வந்து செம்மரத்தை வந்து 15 வருடங்களில் நீங்கள் வெட்டுறதா இருந்தால் 8x8 போதும். 20 வருஷத்தில் வெட்டுறதா இருந்தால் 10x10 இருக்கிறது நல்லது, சரிங்களா? அதி அகலம் அதிகமாக ஆக வருடங்களும் கூடும், அதோட அடிப்புற தண்டும் பெருத்து வளருங்க, உயரமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, சரிங்களா? அது வந்து கொஞ்சம் இலைகள் அதிகமாக இருக்கிறப்ப அதோட உடல் பெருக்கமும் பெருசாக இருக்கும். அதுதான் அதோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, சரிங்களா? அடுத்து மூணாவது முக்கியமானது, இதில் ஏதாவது பயப்படுற மாதிரி ஒரு அம்சம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து அடங்கல் அப்படிங்கிறது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் என்ன பொருள் வச்சுருக்காரு அப்படிங்கிற, என்ன செடி வச்சுருக்காருங்கிறத பற்றின விவரம் சொல்கிறது தான் அடங்கல், சரிங்களா? அது காய்கறி போட்டுருந்தீங்கன்னா காய்கறின்னு எழுதுவாங்க, தக்காளிக்கு வெண்டிக்காய் அப்படின்னு எழுதுவாங்க. அல்லது வந்து இந்த வருடத்தில் வந்து அவர் வந்து மாமரம் நட்டிருக்காரு, தென்னமரம் நட்டிருக்காரு இந்த சர்வே நம்பரில் அப்படி இருக்கணும். அது மாதிரி உங்களுடைய ஒரு சர்வே நம்பரில் நீங்கள் செம்மரம் வளர்த்தீங்கன்னா அதை வந்து விஏஓட்ட சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய அடங்கல் புக்கில் செம்மரம் 4 நம்பர், செம்மரம் 10 நம்பர், செம்மரம் 100 நம்பர் அப்படி எழுதி வாங்கிக்கலாங்க. அது ஒன்றும் தவறு இல்லைங்க. இது ஒரு அடிப்படை ஒரு ரெக்கார்டு. அடுத்து இந்த ஆவணம் நம்ம கையில் இருந்ததுக்கப்புறம் 20 வருடம் கழித்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுனா, 2 விதமாக விற்கலாம். ஒன்று, அரசாங்கத்துக்கே அந்த மரத்தை கொடுத்துடலாம். இப்போ சந்தன மரத்தையோ அல்லது செம்மரத்தையோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதை, ஒரு குழு இருக்குங்க, அது வனத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை இணைந்த ஒரு குழு இருக்குங்க. அந்த குழுவில் சொல்லி அவர் வந்து ஒப்புதல் வாங்கி 2 விஷயம் செய்வாங்க. ஒன்று, அந்த மரத்தை அவங்களே எடுத்துட்டு ஒரு ரேட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, அல்லது நீங்கள் கட் பண்ணிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த ஆர்டரில் என்ன இருக்கும்னா, எத்தனை எண்ணிக்கையிலான மரங்கள், அது என்ன அடிப்புற சைஸ் வந்து, என்ன அளவு சுற்றளவு எவ்வளோ இருக்குது, அது பற்றின விஷயம், யார் விற்கிறா, அவருடைய ஆதார் நம்பர், அவருடைய சிட்டா அடங்கல், அவருடைய இப்போ சப்போஸ் கூட்டுப்பட்டவாக இருந்தால் உங்களை தவிர மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்கு மூலம், இது தாங்க இருக்கும். அதே மாதிரி அப்பாவோட சொத்துனா பையனுக்குங்கிறப்ப ஒரு எழுதி வாங்கக்கூடிய பத்திரங்கள், இதெல்லாம் இணைச்சி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து உங்களுக்கு வெட்டி எடுத்துக்கிறதுக்கு பெர்மிஷன் தருவாங்க. அப்போ நீங்கள் வெட்டிட்டு வெளி மார்க்கெட்டில் விற்றுக்கலாம், இவ்வளோதான். அதனால் ரொம்ப போட்டு பயப்பட வேண்டாம். ஆந்திராவில் வந்து தமிழர்களுக்கு சுட்டு கொள்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மரம் வந்து பிரபலப்படுத்தப்பட்ட மரமே தான் தவிர, அதுவும் தேக்கு மரம் மாதிரி ஒரு சாதாரணமான மரம், சரிங்களா? சந்தன மரம் மாதிரி ஒரு சாதாரணமான மரம், சரிங்களா? அடுத்த 3-4வது கேள்வி வந்து, களிமண் நிலத்தில் இந்த மரத்தை வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாங்க, களிமண் நிலத்தில் வேப்ப மரம் வளருது, களிமண் நிலத்தில் புளிய மரம் வளருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக செம்மரமும் வளருங்க, சரிங்களா? அப்போ நம்ம அதை வளர்க்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஏக்கர் நிலத்தில் செம்மரம் வளர்க்குறீங்கன்னு வைங்க. அந்த மரம் மட்டுமே, ஏன்னா நீங்கள் நீண்ட வருஷம் வெயிட் பண்ணி அதை வந்து விற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும்போது நம்ம வந்து அதில் எந்த குறைபாடு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், மரங்களை வந்து கொஞ்சம் உள்புறமாக ஒரு ஏக்கர் நிலம் இருக்குன்னா வெளிப்பகுதியில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய சவுக்கு, அகத்தி போன்ற நெருக்கமாக இருக்கக்கூடிய பயிர்களை போட்டுட்டு உள்ளே வந்து இந்த செம்மரத்தை வந்து 8x1 அப்படிங்கிற விதத்தில் நெருக்கமாக நம்ம நடலாம். இதனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல்புற லூஸ் மண்ணை வந்து டைட்டாக பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் என்ன செய்யலாம்னா, ஒரு பயிர் வகை பயிர்களை வந்து கொஞ்சம் அதிக அளவில் ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம பயிரிடலாம். பச்சை பயிரோ, சுண்டலோ, அல்லது வந்து
உளுந்தோ அது போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வேர் பெருக்கம் அதிகமாகும். புல் வகைகளை வளர்த்தோம்னா புல் வகைகளையும் அதிகமான வேர், நெருக்கமான வேர் இருக்கப்ப மேலே இருக்க வேரை வந்து நம்ம மரத்தோட வேர் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காமல் இருக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் களிமண் மரங்களில் தாராளமாக நடலாம். யார் சொல்கிறாங்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து கிட்ட இது பண்ண வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம். செம்மண் நிலத்தில் நல்லா வளரும், மணல் நிலத்திலையும் நல்லா வளரும், களிமண் நிலத்திலையும் நல்லா வளரும். அதற்கான முறைகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா போதுங்க, மற்றபடி அதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. சரிங்களா, தாராளமாக நடலாம். சரிங்களா, அடுத்து வந்து எவ்வளோ நாளைக்கோட தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நில வகையை பொறுத்தது. அந்த நிலத்தில் வந்து தண்ணி தேங்காத நிலம் அல்லது வந்து தண்ணீர் வந்து ஒரு முறையற்ற செயல்பாடு உள்ள நிறம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல வரப்புகள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மரம் நடுறப்பயே வந்து நல்ல வரப்பு போட்டு அதுக்கப்புறம் நடலாம். அப்போ வந்து நம்ம நிலத்தில் பெய்கிற மழை தண்ணீர் அந்த நிலத்திலே நிற்கும், நம்ம மரத்துக்கு நல்ல பலனாக இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்க வேண்டிய தேவையில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். மட்கு பொருள்கள் அதுலேருந்து விழக்கூடிய இலை தலைகள்லாம் அங்கேயே கிடக்கணும், அதை எடுத்தும் கூட்டிடக்கூடாது. அதில் தான் தண்ணீர் அதிகமான நீராவி இல்லாமல் பூமி வந்து குளிர்ந்து வேர் நல்லா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் செம்மரம் பற்றின கவலைகளை விடுங்க, அதை நல்லா வளர்க்கலாம். அதே மாதிரி தான் சந்தன மரமும், துணை மரங்களோடு கூடிய சந்தன மரத்தை வளர்க்குறது மிகச்சிறந்த விஷயங்க, நல்லா வளர்க்கலாம். மரப்பயிர்கள் வந்து நல்லா வளர்க்கலாங்க. இப்போ மரப்பயிர்களை வந்து ஒரு இடத்துல வளர்க்கும் போது 4 வருடங்களில் வெட்டக்கூடிய பயிர், 8 வருடத்தில் வெட்டக்கூடியது, 12 வருஷத்தில் வெட்டக்கூடிய, 20 வருஷத்தில் வெட்டக்கூடிய அப்படிங்கிற ஒரு அடுக்கடுக்காக வந்து அமைச்சு நம்ம ஒரு இடத்துல நம்ம பயிரிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்றைக்கும் வந்து நம்ம மரப்பயிர் ஒரு லாபகரமாகவும் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்க பெரிய வாய்ப்பாக இருக்குங்க. சரிங்களா, அதை செஞ்சு பாருங்கள். எந்த விதமான டவுட் இருந்தாலும் கேளுங்கள், சந்தேகங்களே வேண்டாம், தைரியமாக நடுங்க, நல்லதாக இருக்கும். நன்றி.